வெல்கம் டு சூர்யா அகாடமி இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி பொது தமிழில் வந்து தொடர்பும் தொடர்பரிதலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சான்றோர்களும் அவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும்னு சொன்னால் பொறுத்துக்கு அந்த மாதிரி டைப்பில் வரலாம் அல்லது டைரெக்டாக அப்ஜெக்டிவ் டைப்பில் வரலாம் பொறுத்துக்கு அந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா மினிமம் வந்து ரெண்டு கொஸ்டின் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சதால் தான் மீதி ரெண்டு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும் ஸோ நேராக கொஸ்டின்ஸ் போயிடலாம் திருவள்ளூருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாயனார் நான்முகனார் சென்னா போதர் தெய்வப்புலவர் மாதனி முதற்பாவலர் பெருநாவலர் பொய்யிர் புலவர் தேவர் அகத்தியர் இதெல்லாம் வந்து திருவள்ளூர் வழங்கக்கூடிய சிறப்பு சிறப்பு பெயர்கள் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நேராக இந்த சிறப்பு பெயரால் வழங்கப்படும் சான்றோர் யாருன்னு கேட்கலாம் ஸோ நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கிறது நல்லது அடுத்தது வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அதாவது பாரதியாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா தேசிய கவி விடுதலை கவி மகாகவி மக்கள் கவி சீட்டுக்கவி பாட்டுக்கூறு புலவன் தந்தை நீளுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்காலத்து தமிழகத்தின் விடுவெளி சிந்துக்கு தந்தை கற்பூர சொற்கோ இதெல்லாம் வந்து பாரதியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களாகும் அடுத்தது வந்து பாரதிதாசன் அதாவது சுப்பிரத்தின பாரதிதாசன் அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அது என்னென்னு பாவேந்தர் பகுத்தறிவு கவினர் பாரதிதாசனார் புரட்சி கவிஞர் புரட்சி கவி இயற்கை கவிஞர் புதுமை கவிஞர் தூய நேசன் இதெல்லாம் வந்து பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அடுத்தது வந்து ஊவே சாமிநாத ஐயர் இவருக்கு வந்து என்னென்ன சிறப்பு பெயர்னா தமிழ் தாத்தா என வழங்கப்படுவர் வந்து ஊவே சாமிநாத ஐயர் அடுத்தது வந்து அடிகள் ராமலிங்க அடிகளுக்கு சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அடிகளார் ஓதாது உணர்ந்த பெருமான் பிரகாசர் சன்மார்க்க கவி இதெல்லாம் வந்து ராமலிங்க ராமலிங்கடிகத்துக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களாகும் அடுத்தது வந்து நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கம் பிள்ளையோட சிறப்பு பேர்கள்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் காந்தி கவி வரகவி ஆஸ்தான கவிஞர் இதோட சிறப்பு பேர்கள் அடுத்தது வந்து கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி அவரோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா சிறுகதைகளின் தந்தை வர வரலாற்று நாவல் நாவலின் தந்தை தமிழ்நாட்டின் வோல்ஸ் வால்ஸ்காட் அப்படிங்கிறதுலாம் கல்கி ராமகிருஷ்ணனோட கல்கிரா கிருஷ்ணமூர்த்தியோட சிறப்பு பேர்கள் ஆகும் அடுத்தது வந்து அறிஞர் அண்ணாவோட சிறப்பு பேர் என்னென்னு பேரறிஞர் தென்னாட்டு பெர்னான்ஷா தென்னாட்டு காந்தி இதெல்லாம் வந்து அருணர் அண்ணா அருணர் அண்ணாவோட சிறப்பு பெயர் இந்த தென்னாட்டு காந்தி தென்னாண்டு தென்னாட்டு பெர்னான்ஷா பெனாட்ஷா அப்படிங்கிறதெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது வந்து மு வரதராசனார் அவரோட சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெனாட்சா அப்படிங்கிறது தான் மு வரதராசனார் தென்னாட்டு பெனாட்ஷா அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டோட பேனாட்சா யாருன்னு பார்த்திங்கன்னா வரதராசனார் ஸோ அடுத்தது வந்து ஈவே ராமசாமி அதாவது பெரியாரோட சிறப்பு பெயர்கள் பார்க்க போகிறோம் பெரியார் தமிழ் தமிழர் தலைவர் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் சீர்திருத்த தென் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரிட்டிஸ் இதெல்லாம் வந்து பெரியாரோட சிறப்பு பெயர் அடுத்தது ஐயா நாளும் இவே ராமசாமி அவர்கள்தான் அடுத்தது வாவு சிதம்பரனாரோட சிறப்பு பெயர்கள் பார்க்க போகிறோம் தென்னாட்டு திலகர் செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழன் அடுத்தது திருநாவுக்கரசர் அவர்களுடைய சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாண்டக தாண்டகவேந்தர் அதாவது அனுமன் அப்படின்னு சொல்லுவாங்க மருள் நீக்கியார் அப்பர் வாகிசர் தர்மசேனர் திருவாதூரார் மகிழுச்சென்று மகிழ்ச்செல்லூரை முனிவர் அப்படிங்கிறதுலாம் திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது திருநான சம்பந்தரோட சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுடை பிள்ளை திராவிட திசு இந்த திராவிட திசுங்கிறதுலாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கிறிஸ்டின் தோணிபுரத்தென்றல் அடுத்தது சுந்தரர் சுந்தரரோட சிறப்பு பேரிடம் பார்த்தீங்கன்னா ஆளுடை நம்பி தம்பிபிரான் தோழர் வன் தொண்டான் நம்பி ஆர் நம்பி ஆரூரார் அடுத்தது கபிலரோட சிறப்பு பேரிடம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி கோமகன் அதாவது கபிலர் வந்து குறிஞ்சி பாட் திணை வந்து பா திணை பற்றி பாடுவதில் வல்லவர் அதனால் வந்து குறிஞ்சி கோமன் புலநழுக்கற்ற அந்தநாளன் இதெல்லாம் கவிழரோட சிறப்பு பெயர்கள் அடுத்தது வந்து கம்பரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் விருத்தம் என்னும் முன்பாவில் வரைந்த கம்பன் விருத்த கவி அப்படிங்கிறதெல்லாம் கம்பரோட சிறப்பு பெயர்கள் அடுத்தது சேக்கிலார் தொண்டர் சீர்பரவுவார் அப்படிங்கிறதெல்லாம் சேக்கிலோட சிறப்பு பெயர் திருத்தொண்டர் தேவர் அது வந்து அவரோட இயற்பெயரும் கூட உத்தம சோபா பல்லவராயன் இதெல்லாம் வந்து சேக்கிலாரோட சிறப்பு பெயர்கள் அடுத்தது தேவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கவிஞருள் அரசர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திருத்தக்கு தேவரோட சிறப்பு பேர்கள் அடுத்தது சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனவரோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா கூலவணிகன் தண்டமிலாசன் நன்னூர் புலவன் சாத்தனார் இதெல்லாம் வந்து சீத்தலை சாதனவரோட சிறப்பு சிறப்பு பேர்கள் அடுத்தது ஆண்டாள் ஆண்டாளோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடருடி கோதை வைணவம் தந்த செல்வி பாவை நாச்சியார் இதெல்லாம் வந்து ஆண்டாளோட சிறப்பு பேர்கள் அடுத்தது பண்டிகை அசலாம்பிகை அப்படிங்கிற சான்றோட இறப்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டின் அவ்வையார் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா பண்டிகை அசலாம்பிகை அடுத்தது தாய்மானவரோட சிறப்பு பெயர்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படிங்கிறது தாய்மானவரோட பாடல்களாகும் ஆகும் அடுத்தது மாணிக்க வாசகரோட சிறப்புப் பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா திருவாதூரார் தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிறது வந்து மாணிக்க வாசகரோட சிறப்பு பெயர் ஸோ அடுத்தது வந்து நச்சினார்கினியார் அப்படிங்கிற சான்றோட சிறப்பு பேர் என்ன உச்சி மேற்கோள் புலவரப் அப்படிங்கிறவர் வந்து நச்சினார்க்கினியார் அடுத்தது பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிற அப்படிங்கிறோட சிறப்பு பேர்னு பார்த்திங்கன்னா பாவலர் ஏரு அடுத்தது தேவனய பாவனோட சிறப்பு பேர் என்று பார்த்திங்கன்னா மொழி செந்தமிழ் செல்வன் செந்தமிழ் நாயுரு இதெல்லாம் தேவனய பாவனோட சிறப்பு பேர்கள் அடுத்தது வீரகவி நாயரோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா ஆசுகவி அப்படினா அடுத்தது திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தரனார் அதாவது வந்து திருவிக்கான்னு சொல்லுவாங்க ஸோ திருவிக்காங்கிறதும் அவரோட சிறப்பு பேர் தான் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படிங்கிறவர் வந்து திருவிக்கா தமிழ் தென்றல் தமிழ் முனிவர் தமிழ் பெரியார் தொழிலாளர்களின் தந்தை அதாவது வந்து முதல் தொழில் தங்கம் ஆரம்பிச்சர் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் அடுத்தது மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா நவீன கம்பர் மகாவித்துவான் அப்படிங்கிறது வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்தது புதுமை பித்தனோட சிறப்பு பேர் என்று பார்த்தீங்கன்னா சிறுகதைகளோட மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறுகதை எழுதவள் வல்லவர் அதனால் வந்து சிறுகதையின் மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சுவாமசுந்தர பாதிரியாரோட சிறப்பு பேர் என்ன பார்த்திங்கன்னா நாவலர் அடுத்தது வந்து பம்மல் சம்பந்தம் முதலியார் அதாவது நாடகத்தோட தந்தை யார்னு பார்த்திங்கன்னா பம்மல் சம்பந்தம் முதலியார் அடுத்தது வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தலைமை ஆசிரியர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகளாக அடுத்தது வந்து ராசாண்ணாமலை செட்டியார் தனித்தமிழ் இசை காவலர் அப்படின்னு வழங்கப்படுவர் வந்து ராசாண்ணாமலை செட்டியார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இசைக்கல்லூரியில் இசைக்கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது வந்து அண்ணாமலை ரெட்டியார் அண்ணாமலை ரெட்டியாரோட சிறப்பு பெயர் வந்து சிந்து கவி அண்ணாமலை கவிராசன் அடுத்தது வாணிதாசன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் ஒர்த் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் ஒர்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் கவிஞர் ஏறு பாவலர் மன்னன் பாவலர் மணி இப்படின்னு வழங்கப்படுவெல்லாம் வாணிதாசன் அடுத்தது வந்து தேசிய விநாயகம் பிள்ளை அதாவது தேசிய விநாயகம் பிள்ளையோட சிறப்பு பெயர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்னு வழங்கப்படுவார் அடுத்தது அல வள்ளியப்பா குழந்தைக்கு வேணர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியப்பா அடுத்தது ஜெயகாந்தன் தமிழ்நாட்டின் மாப்சான் அப்படிங்கிறது அயல்நாட்டரின் தமிழ்நாட்டின் மாப்சான் யாருன்னு கேட்டால் ஜெயகாந்தன் அடுத்தது வால்டர் ஸ்கட் அப்படிங்கிற உலக சிறுகதையின் தந்தையார்னு பார்த்தீங்கன்னா வால்டர் ஸ்கட் அடுத்தது டேவிட் வித் கிரெடித் அப்படிங்கிறது வந்து உலக சினிமாவின் தந்தையான்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வித் கிரெடித் அப்படிங்கிறது தான் உலக சினிமாவோட தந்தை அடுத்தது தாதா சாஹிப் பால்கோ அவரோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவோட தந்தை வந்து தாதா சாஹிப் பால்கோ அடுத்தது கி ஆப்பே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் யார்னு பார்த்தீங்கன்னா கி ஆப்பே விஸ்வநாதன் அடுத்தது வந்து ராமலிங்கனார் ஒரு சிறப்பு பேர்னு பார்த்திங்கன்னா ஆட்சி மொழி காவலர் அடுத்தது வெங்கடாஜலம் அவரோட சிறப்பு வெங்கடாஜலம் பிள்ளை அவரோட சிறப்பு பேர்னு பார்த்திங்கன்னா காந்திய கவிஞர் கரந்தை கவிர கவியரஸ் அப்படின்னு வழங்கப்படுவர் வந்து வெங்கடாஜலம் பிள்ளை அடுத்தது எச்ஏ கிருட்ண பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவார் பெருங்கவினர் அழைக்கப்படுவார் இதில் கிறிஸ்துவ கம்பருங்கிறது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்தது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு வழங்கப்படுவார் நவீன கம்பரும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அடுத்தது ராபி சேது அவர்களோட சிறப்பு பேர்ன்னு பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் அதாவது இலக்கிய நடை எழுதுவதில் வல்லவர் அடுத்தது கி சம்பத் சொல்லின் செல்வர் அதாவது அரசியல் அரசியல் சம்பந்தமான நூல்கள் எழுதுவது வந்து கி சம்ப சம்பத் வந்து சொல்லின் செல்வர் அழைக்கப்படுவார் அடுத்தது மாபோ சிவஞானம் சிலம்பு செல்வர் சிலம்பு செல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவஞானம் அடுத்தது ராஜாஜியோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா மூதரினர் எம்எஸ் சுப் சுப்புலட்சுமியோட சிறப்பு பேர் வந்து இசைக்குயில் அடுத்தது வேதரத்தினம் பிள்ளை அவரோட சிறப்பு பேர் வந்து சர்தார் வி முனுசாமி அவரோட சிறப்பு பேர் வந்து திருக்குறளார் அடுத்தது தசாவணிங்கிறது வந்து செய்குத்தம்பியார் அப்துல் ரஹமானுங்கிறது வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் வழங்கப்படுவார் சிங்காரவேலன் வந்து மேதினம் கண்டவர் தான் சிங்காரவேலனார் இது சுந்தரம் பிள்ளை சுந்தரம் பிள்ளையோட சிறப்பு பேர் வந்து பேராசிரியர் சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அன்பழகன் அவரோட சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் ராமையான்னு சொல்லுவாங்க அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரோட சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா பன்மொனி புலவர் காப்பாத்துறையார் அப்படின்னு அப்படின்னு வழங்கப்படுவர் மீனாட்சி சுந்தரனார் சுல்தான் அப்துல் காதரோட சிறப்பு பிரிமஸ்தான் அடுத்தது கான்ஸ்டாட்டின் ஜோசப் பிஸ்கி பீரமா முனிவர் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கான்ஸ்டாட்டின் அழைக்கப்படுவர் பெல்கி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா மனிவர் அடுத்தது ராபர்ட் டி நோபில் அப்படிங்கிற ஒரு யார் பார்த்தீங்கன்னா தத்துவ போதகர் எத்திரலாசு இது வந்து ரிப்பீட்டர் கொஷ்டின் எத்திராஸ் எத்திராசலு அப்படிங்கிற ஒரு யார்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் பூங்கோவனோட சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கவிவானவர் கவி கவிமாமணி மாமணி அடுத்தது சீனிவாஸ் ராகவன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் வந்து நானல் ஔவையாரோட சிறப்பு பேர்னு பார்த்திங்கன்னா தமிழ் மூதாட்டி அருந்தமிழ் செல்வி திருமங்கையாழ்வாரோட சிறப்பு பேர் வந்து திருமங்கை மன்னர் கவியர் மங்கைவேந்தர் உமருப்புலவரோட சிறப்பு பெயர் வந்து சேகு முதலியார்